வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கு மந்திர புனகையினுடைய லொகேஷன்ல தான் இருக்கோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ் அப்கோர்ஸ் என் கூட பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் நல்லிகாந்த் சார் தான் இருக்காரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத பல குண சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரம்னா சார் தான் அப்படின்னு சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஏன்னா நாங்கள் பார்த்து ரசித்த நிறைய தமிழ் சினிமா படங்கள் உங்களுடைய கதாபாத்திரங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. முதல்ல இந்த சினிமாவினுடைய அனுபவம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? சார் சினிமா வந்து எப்பவுமே ஹெல்த்தி சார். அவங்கவுங்க கண்ணோட்டம் அவங்க இதில் தான் சினிமா வந்து விளங்குறது. சினிமா அங்கே இருக்கும். ஓகே. அவங்கவுங்க வந்து அவங்களோட கேரக்டரு அவங்களோட வந்து பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இல்லைன்னா சினிமா வந்து விலகி போவீங்களா? ஓகே. நான் வந்து எந்த கம்பெனியில் நடித்தாலும் டிசிப்ளினாக இருப்பேன். இப்போ ஆர்வமாக வந்த உடனே சீன் பேப்பர் கேட்குறது அந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டருக்கு மேலே அதே மாதிரி ஐக்கியம் ஆகிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்திர பிள்ளைகள வந்து நான் ஒரு பழைய செட்டிநாடு வீட்டிலலாம் வந்து இது மாதிரி குக் இருப்பாங்க. ஆமாம். சமையல்காரன் அந்த கேட்டப் சொன்னாங்க. நான் அப்படியே அப்படியே மாற்றிக்கிட்ட பிறகு சேனலில் கேட்டேன். இன்னும் இந்த கேரக்டர் ஓகே வந்துட்டு பிரியா மேடம் தான் இருந்தாங்க. அவங்க சூப்பராக சார் இதே ஃபாலோ பண்ணுங்கன்னாங்க. இப்போ அதே கேரக்டர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகே. எல்லாத்துக்குமே வந்து சினிமா வந்து சார் நம்ம வந்து சினிமான்றது நம்ம நம்மளை தான் அனுசரித்து போகணும் சினிமாவை. ஓகே. சினிமா நம்மளை அனுசரித்து போவோம். சூப்பர். அதுதான் மெயின். அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக சாப்பிட்ற வரைக்கும் வந்து மேக்கப் போட்டு சாப்பிடலாம். அதான் உண்மை. ஓகே சார், ரொம்ப ஆர்வத்தோடு தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். AK-61 அஜித்குமாருடைய வரக்கூடிய படத்தில் கூட நீங்கள் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறீங்க. முதல்ல அந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு அஜித் குமார் கூட? எனக்கு வந்து நான் வந்து அந்த படத்தில் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஜென்ரலாக வந்து நம்ம சீரியலுக்கு இப்போ தானே வந்தோம். ஆமாம். படங்கள் தானே நம்ம. ஆமாம், எப்பவுமே படங்கள் தான் வந்து. பட் அதில் வந்து அஜித் படம் பண்ணும்போது அந்த டைரக்டர் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி. நான் ஒரு 50 படம் பண்ண டைரக்டர் எப்படி பண்ணுறாங்களோ அந்த லெவல் இருந்தது அந்த டைரக்டர் வினோதத்துக்கு. பட் அவ்வளோ தான் அருமையாக பண்ணார். அவருக்கு வந்து நல்ல ஃபீச்சர் சார். ஓகே. நல்ல மனிதர். ஓகே. டைரக்டர் நல்லா எல்லாருக்கிட்ட வேலை வாங்குறது ஒரு விதம் சரி. ஓகே. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓகே. சார், இந்த கேள்வி கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். திரு ரஜினிகாந்த் அவர்களோட உங்களை அப்படி ரஜினி சார் மாதிரியே இருக்கீங்களே, ரஜினி சார் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு? இல்லை சம்டைம் ஒரு ஏன் நம்மளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு? இல்லை சார், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒன்றா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எப்போ பிகினிங் ஆரம்பத்தில் அவரும் நானும் ஒரே மாதிரி இருப்போம். ஆ, அப்போ வந்து அதை கம்பேர் பண்ணது தப்பு இல்லை. நான் முன்ன வந்துட்டு இருந்தால் நான் முன்ன வந்திருந்தேன் அவரையும் இதே கேள்வி கேள்விப்பாங்க, என்ன அவர் மாதிரியே இருக்கிறீங்கன்னு. இது காமன். அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் ரெண்டு பேரும் அனந்தமிலா இருந்திருக்கும். ஓகே. அதனால இந்த ஜென்மல ஒரே தொழில் பண்ணோம். ஓகே. சரி, உங்களுக்கு அவர் கூட நட்பு இருக்கா ஆரம்ப காலகட்டத்தில்? ஆரம்பத்திலிருந்து பேசுவோம், எங்கே பார்த்தாலும் பேசுவோம். ஓகே. எப்படி இருப்பார் சார் அந்த ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சி இருந்துச்சு உங்களுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் சார்? ரஜினிகாந்த் நானும் வந்து பிகினிங்கில் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு நானும் ட்ரை பண்ணிட்டேன். அவருக்கு லக் அவருக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே. நான் அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே வந்து வில்லனாக மாறி எல்லா கம்பெனிலையும் வில்லனாக பண்ணிட்டேன். ஓகே. அவர் பண்ண எல்லா கம்பெனிலையும் நானும் வில்லனாக நடிச்சிருக்கேன். கே பாக்யராஜ், கே பாலாஜி, ஏவிஎம், ஓகே சார், தேவன் ஃபிலிம்ஸ் இது மாதிரி எல்லா பேனர்லேயும் நான் வில்லனாக பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து ஃபேட்டு தான். நான் இதை வந்து அவர் வந்துட்டாரு நம்ம வரலன்னு அந்த ஏக்கமே இல்லை. ஓகே. நமக்கான கதாபாத்திரங்கள் கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பண்ணேன், சியான்கள். ஓகே. சியான்கள் படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. என்னை பார்த்து அழுவாத ஆள் இல்லை படத்தில். ஓகே சார். படத்தில் பார்த்த பெரிய அதே அஜித் மேனேஜரு சுரேஷ் சந்திரா அவர் படம் பார்த்துட்டு அவரும் ஒய்ஃபு அவரும் என்கிட்ட பார்த்தாங்க என்ன அழுவ வச்சுட்டீங்க அப்படின்ட்டு சொன்னார். ஓகே, சூப்பர் சார். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அது மாதிரி நம்ம எல்லாம் வந்து எல்லா ரோலும் பண்ண முடியும். ஒரு நெகட்டிவ் இல்லை, அதே மாதிரி பாசிட்டிவ் வந்து பீக்கப் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். அது காரணம் வந்து ஒரு என்னோடய குருநாதர் பாக்யராஜ். ஆமாம். அவர் ஸ்கூல்னால்தான் எனக்கு வந்து இப்படி நெகட்டிவும் அப்படி பாசிட்டிவும் ரெண்டுமே பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் இந்த முந்தானை முடிச்சோட அந்த நாட்கள்? ஏன்னா அது வந்து தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹிட்டான படங்களோட லிஸ்ட்டில் முந்தானை முடிச்சு கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் கொண்டாடின ஒரு படம். அதனோட நினைவுகள் ஞாபகம் இருக்கா சார்? ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் பாக்யராஜ் சார் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அந்த படம் வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கோபிச்சிட்டு பண்ணி
அப்போ வந்து இந்த ஏசி இந்த கேரவான்ஸ் எதுவுமே இருக்காது. வெயில் தான், வெயில் தான். ஓகே, அப்படியே வந்து டேரக்டர் கூட வெறு வெறு வெறுவில தொடச்சிக்கிட்டு அப்படியே வந்து பண்ணிகிட்டே இருப்போம். அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கேப்பு கிடச்சிதுன்னா இந்த ஏசி கார் இருக்குல்ல அந்த காரில் வந்து ஒரு ரவுண்டு போட்டுட்டு அவர் பிகினிங் நல்ல ஸ்மோக் பண்ணுவார். அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு டம் அடிச்சுட்டு திரும்பி ஷார்ட்டில் போய் நடிக்கிறார். டைரக்டர் அவரே நடிக்கிறேன். ஓகே, அதனால் அவங்க ஸ்கூல்லாம் எங்களுக்கு நான் அவர்கிட்ட அஞ்சு படம் பண்ணேன். முந்தாடு முடிச்சு, ருத்ரா, பவுனு பவுனுதான், ராசகுட்டி, ஆமாம், ஒரு ஊரில் ராஜகுமார். ராசகுட்டி எனக்கு சூப்பர் ரோல், பயங்கரமான ஒரு நல்ல அருமையான ரோல். அது என்ன, அதோட ஹைலைட் என்னன்னா சார், அது ஒரே கேரக்டரில் வந்து டபுளாக பண்ணோம், பாசிட்டிவ் பண்ணும் நெகட்டிவ் பண்ணும். அது வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து பஞ்சாப் நாச்சர், அவரு கூட அப்போ வந்து நளினிகாந்த் எப்படி அவரால் பண்ண முடியாதுல்ல, வேற யாராவது போடலாமே, விஜயகுமார், விஜய் கணேஷ் அவங்க மாதிரி போடலன்னு. அப்போ வந்து பகிரா சார் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த ரோல் வந்து நளினிகாந்த்னால் மட்டும்தான் பண்ண முடியும், காரணம் வந்து இதை பாசிட்டிவ் பண்ணும் நெகட்டிவ் பண்ணணும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் கூட நடிச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து எங்கள் அண்ணா வந்து எங்கள் அண்ணா அண்ணியை வந்து பிரித்து வச்சுருவேன். ஓகே சார். அண்ணி வந்து தோட்டத்தில் இருப்பாங்க, அண்ணா வந்து எங்கள் வீட்டிலவே அப்படி இருப்பார். நான் போயிட்டு அண்ணா கிட்டே போய் ரிக்வஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்குள்ள நடுவில் என் பையன் வருவார். ஓகே, அண்ணா கிட்ட என்ன ரிக்வஸ்ட் பண்ண போறேன்னா, அண்ணா அன்னைக்கு வந்து அன்னிக்கிட்ட நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்குற மாதிரி இல்லைன்னு போது அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பேன். அதான் இப்போ போட்டுக்காரன். ஆனால் என் பையன் வந்து எனக்கு அகனைஸ்ட். ஓகே, எங்கள் அப்பா எல்லாமே வந்து அப்படியே சொந்தப்பள் பண்ணுறாருன்ற மாதிரி தான் வராரு. ஓகே, அப்போ வந்து சொல்கிறேன், அண்ணா அன்னிக்கிட்ட நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லைண்ணா, ஆனால் இப்படி எந்த குடும்பமே குட்டி சொல்கிறாயிடும் ஒன்று வாங்கண்ணா, அன்னி கூட்டம் வந்து குடும்பத்தை நடத்திருக்கேன்னா. அதுக்குள்ள பையன் வந்துடான், பெரியப்பான்னுவான், ஒன்றும் வேணாம் அப்பா, பெரியப்பா திரும்ப அனுப்பி ஒன்று பையன் கூட தான் சொல்ல வரான். சூப்பர் சார், சூப்பர் சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டிங்கை உங்களோட கண்ணில் பார்க்க முடியுது சார். இந்த ரோல் வந்து அன்றைக்கி வந்து ஜிகுமார் சார் கிரேட் ஆர்டிஸ்ட், ரெண்டுமே பண்ண முடியும். ஆமாம், அதே வந்து அந்த படம் அப்போ வந்து ராசகுட்டின்னு ராஜா பாபு வந்து ஹிந்தி படம் இது, இங்கே முடிஞ்ச பிறகு ஹிந்தி ரீமேக் பண்ணேன். ஓகே, அப்போ நான் வந்து ஹிந்திலையும் அது ஹிட் இல்லை சார், ஹிந்தியில் பயங்கர ஹிட் அந்த ராஜா பாபு. ஆமாம், ராஜா பாபு கோவிந்த் ஹீரோ, பிரேம் சோப்ரா என்ரோல் பண்ணார், அவங்க ஷூட்டிங் எல்லாம் அங்கே தான் கோபி செட்டி படம் பண்ணாங்க. அப்போ வந்து நான் வந்து எங்கே முதலாளி விஜயகாந்த் படம் பண்ணேன், அதே பஞ்சு சார் ப்ரொடியூசர். அப்போ வந்து அந்த காதருக்கான்னு பிரேம் சோப்ரா என்ரோல் பண்ணது பிரேம் சோப்ரா. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் வந்து அந்த ரோல் பண்ணிங்கல்ல, இந்த ரோல் இதெல்லாம் வந்து இந்த முறைக்கிறது கெடுக்கிறதெல்லாம் நல்லா என்னால் பண்ண முடிஞ்சது, சேஞ்ச் ஓவர் வந்து என்னால் முடியல, இப்படி பண்ணிகிட்டே த பையன் இப்படி பண்ணிகிட்டே அந்த சேஞ்ச் ஓவர் எனக்கு வரல. ஓகே ஓகே, அப்படின்ட்டு அவரும் அப்ரிஷியேட் பண்ணார். சூப்பர் சார், சூப்பர் சார். அது வந்து எனக்கு ராசகுட்டி லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சார். இப்போ நிறைய படங்களில் நீங்கள் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ சீரியல் அப்படிங்கிறது அது உங்களுக்கு ஒரு புது ட்ராக்கு தான். ஒரு சீரியலில் வந்து இது பண்ணுறேன் சார், நான் ஏழு சீரியல். ஆமாம், ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க. சன் டிவிக்கு பிகினிங் ப்ரொடியூஸ் பண்ணது நானும் பாலச்சந்திரன் தேவன். சூப்பர் சார், சூப்பர் சார். அதுக்கப்புறம் தான் ராதிகாலேருந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சு. பிகினிங் நாங்கள் மூணு பேர் தான் பண்ணோம். ஓகே, அந்த சேஞ்ச் ஒரு எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இருக்கக்கூடிய அந்த நியூ ஜென்ரேஷன் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இல்லை நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஏன்னா நீங்கள் இப்போ ஹெச் வினோத் அவர்களையும் பார்க்குறீங்க, நீங்கள் அப்போ பாக்யராஜ் சாரையும் பார்த்தவர், உங்களுக்கு சார் மட்டும் இல்லை சார், கே சங்கர், அடிமை பெண், அடிமை பெண், ஆண்டவன், ஆமாம், அப்பெல்லாம் நீங்கள் பிறக்கல. நான் பிறக்கே இல்லை சார், படம் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட மூணு படம் பண்ண. சூப்பர் சார், சூப்பர். அதுக்கு ப்ரொடியூசர் வந்து எம்ஜிஆர் ப்ரொடியூசர், கே சங்கர் டைரக்டர். ஓகே ஓகே, கே சங்கர் யாருன்னா அவரோட சம்பந்தி தான், அவங்க அண்ணாவோட பையனுக்கு கே சங்கர் பொண்ணு கொடுத்தது. ஓகே, அவர் டைரக்ஷன். ஓகே, சூப்பர் சார். அந்த சேஞ்ச் ஒரு எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற அந்த நியூ கிரியேட்டர் ஸ்கில், அப்போ இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ்க்கான அந்த சேஞ்சு, அவங்க ஆன்செட்டில் இருக்கக்கூடிய விதங்கள், அந்த ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு படிக்கும்போதே தெரியல சார். அது எப்படி? ரெண்டாவது வந்து சார், இப்போ இப்போ நாங்கள் வந்து உங்களை வந்து பார்க்கும்போது நாங்கள் உங்களை வந்து ஏஜ் பார்க்க மாட்டோம், உங்களோட கேரக்டர், உங்களோட கேப்டன்ஷிப், டைரக்டர். அதே மாதிரி வயசான டைரக்டர் இருந்தாலும் இந்த டைரக்டர் நாங்கள் கொடுக்கறது ஒரே ரெஸ்பெக்ட் தான், கண்டிப்பாக இருக்காது.
நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்குவோம். நீங்கள் சின்ன பையனாக இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது தான் மைண்டில் ஏற்றுக்கும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி வயசான டைரக்டர் இருந்தால் கூட அவங்க சொல்கிறத மைண்டில் ஏற்றுக்கணும். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி தம்பி இப்படி போங்க அப்படி போடணும் அப்படின்ற மாதிரி செய்வோம். ஓகே. அந்த டைரக்டர் டேஸ்ட். ஓகே. உங்களுக்கு ஒரு டேஸ்டாக இருக்கும், சீனியருக்கு ஒரு டேஸ்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களோட அந்த பிஸியான ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஐயோ ரொம்ப நன்றி. உங்கள் சேனல் நல்லா வளரட்டும். ரொம்ப தேங்க்ஸ்.